கைட்டு அந்த ப்ராடக்ட் இப்படி எடுத்துட்டு இப்படி தலையில போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆய்ச்சி மாசல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இப்ப நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, கேட்ஸ்பேயோட ஹார்ட் அண்ட் ஸ்டைல் ஹேர் பேக்ஸ் தான் பார்க்க போறோம் சரிங்களா. இதை பத்தின கம்ப்ளீட்டான ஜென்யூன் ரிவ்யூ தான் பார்க்க போறோம், குட்ஸ் அண்ட் பேட்ஸ் எல்லாமே சரிங்களா. சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க பாத்துறது இப்போ சும்மா சேனல், நானும் உங்கள் சும்மா சில வாங்க வீடியோக்குள்ள குதிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பாத்திரலாம். இது வந்து கேட்ஸ்பேயோட மேட் அண்ட் ஹார்ட், ஓகேங்களா. ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, வந்துட்டு ஹார்டன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் அண்ட் மீடியம் ஹேருக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹோல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. எனக்கு என்னன்னா லைட்டாக க்ளம்ஸியாக இருக்கும் சரிங்களா. ஸோ நான் அடிக்கடி யூடியூப்க்கு வந்து ஷூட்டுக்கு வெளியில் போவேன். ஸோ இதை போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு தடவை போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த பிளாக் கலர் பேக்கேஜ் தான் கிடைக்கும், ஸ்ட்ராங் அண்ட் ஹோல்டு, ஓகேங்களா. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு லிக்விட் இருக்கும். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நான் யூஸ் பண்ணியிருப்பேன் நான் சரிங்களா. நான் இப்போ யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து லைட்டாக அந்த ப்ராடக்ட் இப்படி எடுத்துட்டு இப்படி தலையில் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேவலமான ஒரு ப்ராடக்டை நான் பார்த்ததே கிடையாது சீரியஸாக. நான் இதை ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உண்மையாக சொல்லுங்க, தூக்கி போட்டுற முதல்ல எப்படி இந்த ப்ராடக்ட் யாருமே வாங்கவே வாங்காதீங்க. இதை போட்டு முடியில பட்டு முடி ஹோல்டாகி நிற்கும்னு பார்த்தா சீரியஸ்லி முடி கொட்டினது தான் மிச்சம் சரிங்களா. நான் இந்த ப்ராடக்ட்லேயே வந்துட்டு ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அது வந்து நறுக்குன்னு இருக்கும். நான் எப்படி சொல்கிறேன்னா, ப்ராப்பராக ப்ரொசீஜராக தான் யூஸ் பண்ணேன் சரிங்களா. நான் முடியை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு தான் வந்து அப்ளை பண்ணேன். பட் ஸ்டில் நான் அந்த ஹேர் ப்ராடக்டை போட்டுட்டு நான் ரிமூவ் பண்ணும்போதுன்னு இல்லை, அந்த ஹேர் ப்ராடக்ட் நான் போகும்போதே கொஞ்சம் முடி கையில் வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ எப்போவுமே நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹேர் வேக்ஸ் எடுத்தீங்கன்னா அதில் வந்துட்டு ஹேர் ரிமூவ் ஆகும், லைட்டாக போட்டால் வந்து ரிமூவ் ஆகும். அது வந்து ஹார்ஷாக கொஞ்சம் கெமிக்கல்ஸ் இருக்கிறதுனால ஆகும். உங்களை சரி, நான் அப்படி சொல்லி விட்டுட்டேன். விட்டுட்டு தலை வாரும் போது தலை வாரிட்டு சீப்பை பார்க்குற ஃபுல்லாகவே முடியாதா இருந்துச்சு. ஐயோ, இதுக்கு மேலே இது வளைக்காவாதுரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் சரிங்களா. பட் நான் ஹேர்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டேன். சரி போட்டது போட்டோம், ஏன்னா நான் அர்ஜென்ட்டாக வெளில கிளம்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறதுக்காக கிளம்புறேன், பொங்கலுக்கு நாங்கள் வந்து செலிப்ரேஷனுக்காக. மீன் பொங்கல் செலிப்ரேஷனாக இங்கே பார்க்கில் ஒரு ஈவெண்ட் மாதிரி வச்சுருந்தாங்க, கேக்கிறாங்க சிவன் பார்க்கில். ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம். போனப்போ அதை போட்டு தான் போனேன். நம்பர் ஒன், முடி வந்து அரிச்சு வந்து தள்ளிடுச்சு, அப்படியே நம்ம நம்மன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அப்படியே வந்து அரிச்சு தள்ளிடுச்சு. நான் வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்து இந்த கேட்ஸ்பி வாங்கினேன். எல்லாருமே சூப்பர் ப்ரோ, வேற லெவல் ப்ரோ, கேட்ஸ்பி தான் ப்ரோ, சீப்பஸ்ட்டு வேக்ஸ் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த உலகத்திலே கன்ட்ராவியான ஒரு 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 வேக்ஸ் இருக்கும்னா இந்த பிளாக் கலர் மாதிரி இருக்கவே முடியாது. இந்த கேட்ஸ்பியோடது உண்மையிலே ரொம்ப மோசமாக இருக்குது. நான் இந்த ஒரு நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லியிருக்கிறேன், நான் எந்த ப்ராடக்ட்டும் ஹேட்டர் ப்ரொமோட்டர் கிடையாது சரிங்களா. நான் எப்பவுமே ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்லா சொல்லிடுவேன், இல்லைன்னு சொல்லிடுவேன். அட்லீஸ்ட் ஒரு 80% நல்லா இருந்தால் கூட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது சரிங்களா. என்னோட முடி வந்து ரொம்ப கேர்லியாகவும் இருக்காது, ரொம்ப நீட் நீட்டாகவும் இருக்காது, லைட்டாக கொஞ்சம் ஃபிசியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நேச்சுரலாக கொஞ்சம் ஃபிசியாக இருக்கும். நான் அது கொஞ்சம் இப்போ கலர் எடுத்து வச்சிருக்கேன் லைட்டாக, ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் போடுறேன், போட்டு நான் ரிமூவ் பண்ணுறப்போ கையோட வருது சரிங்களா. நான் எந்த மாதிரி யோசிச்சு நமக்கு கலர் பண்ண தெரியுமா, அந்த ஹார்ஷான கெமிக்கல்ஸ் தான் வருதுன்னு பார்த்தா அது நல்ல என்னோட ஃப்ரெண்டு நல்ல ஒரு கெமிக்கல் போட்டு தான் பண்ணியிருக்கான் போல, அந்த முடி எதுவுமே கொட்டல. பட் எப்படி சொல்றேன்னா, ரேண்டமாக இங்கேருந்து கொட்டுது, இங்கேருந்து கொட்டுது, இங்கேருந்து அப்படியே அப்படியே கொட்டிட்டு தான் இருக்கு. நான் அப்படியே எப்பப்பெல்லாம் நான் சும்மா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ வெளில போகும் தெரியுமா, அப்போ ப்ராடக்ட் போட்டு வெளில போயிருக்கேன். இப்படி பண்ணும்போது வருது, இப்படி பண்ணும்போது வருது, என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருந்துச்சு சரிங்களா. ஸோ இப்போ ஒரு நான் ஒரு மிடில் கிளாஸ் பையன், நானும் ஆகுவோன்னு கிடையாது. நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சீப் அண்ட் பெஸ்ட் ப்ராடக்ட் தான் தேடுவோம் சரிங்களா. ஸோ அப்படி தேடுறப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடச்சிது கேட்ஸ்பின்னு சொல்லிட்டு. யூடியூப்ல ரிவ்யூ பார்த்தா உண்மையிலே ஆகவோன்னு சொல்லியிருந்தாங்க, நம்பி தான் சீரியஸாக நான் வாங்கினேன். எனக்கு இந்த பேரவின் சல்ஃபர் எல்லாம் அவ்வளோவா நாலேஜ் கிடையாது, ஜஸ்ட் சும்மா வாங்கி ட்ரை பண்ணலாமே. ஏன்னா ஒரு காமன் மேனாக நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே விலை கம்மியாக கிடையாது, ஒரு யூடியூப் பேக்ஸ் வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன். யூடியூப்ல பாக்குற 90% ரிவ்யூ வந்து மோசமா தான் இருக்கு சரிங்களா. ஸோ தயவு செஞ்சு யாரும் ரிவ்யூ பண்ணா வாங்காதீங்க. உங்களுக்கு பர்சனலா எந்த ரிவ்யூவர்ஸ் வந்து ஜென்யூனா மனசுல போடுதோ அதை மட்டும் வாங்குங்க சரிங்களா. ஸோ நானும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்றவன் தான் இல்லைன்னு சொல்ல, பட் ரொம்ப கேவலமா இருந்தது சரிங்களா. ஸோ நான் இன்னும் சஜஷன் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஹேர் வேக்ஸ் போறதா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் நேச்சுரல் ஹேர் வேக்ஸ் சொல்லிட்டு இருக்கு, அதை வாங்கிக்கோங்க. ஹனி வேக்ஸ் அந்த மாதிரி இருக்கு வாங்கிக்கோங்க அப்படி இல்லையா, நல்லா பிராண்டடான காசு 100 ரூபாய் 200 ரூபாய் அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா போங்க. ஏன்னா சாப்பிட்ற சாப்பாடு, இந்த மாதிரியான கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ்ஸு, டேப்லெட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல நம்ம வந்துட்டு காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஸ்கின்னோட டைரக்டாக கான்ட்ராக்ட் ஆகிற விஷயங்கள், நம்ம உடம்புக்குள்ளே போகிற விஷயங்கள் சரிங்களா. ஸோ இப்படி இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, ஏர் ப்ராடக்ட் வந்து போட்டுட்டு லைட்டாக வேர்த்துச்சு, வேர்த்தோடனே வெள்ளை வெள்ளையாக லிக்விட் மாதிரி வருது சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்துட்டு இந்த ப்ராடக்ட்டை போட்டு கை கழுவுனாலே உங்களுக்கு, இல்லை கை கழுவுனாலும் கை கழுவாமல் அப்படியே கிளம்பிட்டீங்கன்னா கூட அப்படியே ஒயிட் ஒயிட்டாக அப்படியே வந்துட்டு வருது சரிங்களா. ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு சுத்தமாக இந்த ப்ராடக்ட் சாட்டிஸ்ஃபை கிடையாது. இது வந்து 200 ரூபாய் சரிங்களா. நானே யோசிச்சேன்னா
ஹேர் வாக்ஸ் எப்பவுமே நார்மலாக இருக்கும், 500 600 இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குமே சொல்லிட்டு வாங்கினா, ரிவ்யூ நல்லா இருந்தேன்னு சொல்லிட்டு வாங்கினா பார்த்தா இவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. எனக்கு இன்னொரு பெரிய டவுட் அப்படின்னா, நான் வந்துட்டு இதுலேயே ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளூ கலர் நல்லாயிருக்கும், அதாவது ஃபிசி அது வந்து நல்லாயிருக்கும். பட் இதையும் இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படின்னு தெரியல. நான் என்ன யோசிச்சேன், மறுபடியும் வந்து சரி, இன்னொரு ஒரு அக்கேஷன் வந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா, யூடியூப் ஷூட் இருந்தது எனக்கு, ஒரு மென்ஸ் வேர் ஷூட், மென்ஸ் வேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மென்ஸ் வேர் ஷூட் இருந்தப்போ நான் இன்னொரு சேனல் ஹோஸ்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தப்போ, போது இதை போடலான்னு இப்படி எடுக்கிறேன், ஆனால் எனக்கு மனசே சீரியஸாக வரவே இல்லை. ஏன்னா எனக்கு கான்ஃபிடண்டே போயிடுச்சு சரிங்களா, நான் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டேன் அப்படின்னா, இனிமேல் கேட்ஸ்பியோட எந்த ஹேர் வாக்ஸுமே தொடக்கூடாது அப்படின்ற அளவுக்கு ஆகிட்டேன். இப்போ ஒஸ்ட்டு ஹேர் வாக்ஸ் சீரியஸாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கோம் பண்ணி நான் இப்படி இப்படி தான் இழுத்து தெரியும். நான் வந்து சின்ன சின்ன பல்லு சீப்பு இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ணல, நல்ல ஒரு பெரிய சீப்பில் தான் வந்து நான் போட்டு எடுத்தேன். பட் இப்படி வரும்னு நான் சீரியஸாக நினச்சே பார்க்கல, ஓகேங்களா. ஸோ எனக்கு இன்னும் ரெண்டு கவலையாக இருந்துச்சுன்னா, என் காசு போடுறது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க. யூடியூபர்ஸ் ஏன் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது டோட்டலாக ஐடியா இல்லை. பட் ஒரு எனக்கு செட் ஆகாமல் இருந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், ஏன்னா என்னோட முடி கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு ஹேர் தான். பட் ஆனால் பட் ஆல் த ஹோல் ஆனால் இவ்வளோ நோட்டிசபிள் ஹேர்லாம் கொட்டக்கூடாதுங்க. என்ன தான் சென்சிட்டிவான ஹேராக இருந்தாலும் இவ்வளோ சென்சி இவ்வளோ சென்சபிளாக இவ்வளோ எப்படி சொல்கிறது, இவ்வளோ நோட்டிசபிளாக கொட்டக்கூடாது. நம்ம முடி கண்டிப்பாக கொட்டுதுரா அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. வாரம் வந்துட்டே இருந்துச்சு, சீப்பில் முடிதான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு வந்து ஆக்சுவலி என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது வந்து ஒன்றுமே புரியல சரிங்களா. நான் ஒன்றும் அந்த அளவுக்கு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறலாம் கிடையாது சரிங்களா. நான் எப்படி எனக்கு எப்படின்னா, ஏதாவது ஒரு அக்கேஷன் போகிறோம் அப்படின்னு நான் மட்டும்தான் நான் வந்து கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ் வந்து ஸ்கின்லேயும் ஃபேஸ்லேயும் அப்புறம் வந்துட்டு தலையிலையும் போட்டு போவேன். பட்டு எப்போ இனிமேல் நான் கேட்ஸ்பி தொடவே மாட்டேன். தயவு செஞ்சு யாராவது கேட்ஸ்பியோட ஜெல் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஐ மீன் ஹேர் வாக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, என்னோட பர்சனலைசேஷன் என்ன ஸ்டாப் பண்ணுறது நல்லது. அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் சரிங்களா, உங்கள் ஸ்கின்னுக்கு இல்லை உங்கள் ஹேருக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் லீவ் இட். பட் எனக்கு தெரிஞ்சு 90% செட் ஆகாது. ஏன்னா நான் இவ்வளோ ஒரு மட்டமான ஒரு ப்ராடக்ட் நான் பார்த்ததே கிடையாது. ஆக்சுவலி நான் எந்த நம்பிக்கையில் இந்த பிளாக் கலர் வாங்கினா ப்ளூ கலர் வச்சு தான். பட் ஸ்டில் எனக்கு அந்த ப்ளூ கலர் கூட அவ்வளோ சாட்டிஸ்ஃபைட் கிடையாது தான் உண்மையை சொல்லுவோம். அவ்வளோ பெரிய ஹோல்டு ஃபிசி தான் இருந்தாலும் அந்த ஃபிசி கூட அவ்வளோ ஹோல்டில் நிற்காது. இது கூட எனக்கு பெருசாக எதுவுமே நிற்கலை. எப்படி சொல்கிறது அப்படின்னா, எனக்கு பர்சனலாக சாட்டிஸ்ஃபைட் இல்லைங்க, சீரியஸ்லி வந்துட்டு கிடையாது. அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன், இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா, நம்மளும் இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா, ஒரு யூடியூபராக இருக்கவன் வந்துட்டு இப்போ அவன் தான் எல்லாமே, அவனை பார்த்தா ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க சரிங்களா. ஸோ என்ன பண்ணாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்ட் வந்து 100% வந்து கரெக்டாக இருக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு 80% இருந்தாலும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கணும், ஒரு 80% பெஞ்ச் மார்க் அது இருந்தால் கூட ஓகே. பட் ஸ்டில் இது 10 கூட வாங்காது போல, ரொம்ப கேவலமான ஒரு ப்ராடக்ட். நான் என்ன பண்ணுவேன், அப்படியே அந்த பேக்ஸ் எடுத்து அப்படியெல்லாம் தடவை நல்லா ரப் பண்ணி அது நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் போடுறேன். ரொம்ப ப்ராடக்ட் கொஞ்சமாக தான் நான் போட்டேன், அதுக்கே வந்துட்டு சரு 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 சருன்னு வர ஆரம்பிச்சு சரிங்களா. ஸோ நான் வச்சு நார்மலாக ஹேர் நல்லா இருந்திருக்கும் போல நினச்சேன். அப்புறம் அப்படியே ஒரு மாதிரி நம்ம நம்ம அரிச்சு தள்ளிடுச்சு. நான் அப்படியே எப்போதான் தலை குளிப்பேன் அப்படின்னு தலை குளிச்சப்போ நல்லா ஒரு ஹேர் ஃபால் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு இது. சரி ஓகேங்களா. ஸோ இதை பற்றி தான் சொல்லணும் நினச்சி இந்த வீடியோ பண்ணேன் ஓகேங்களா. ஸோ இன்னிலேருந்து என்ன கான்செப்ட் வரும் அப்படின்னா, நம்ம சேனலில் இதில் இந்த பார்த்ததுலேருந்து நம்மளும் இனிமேல் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்ண போகிறோம் சரிங்களா. எனக்கு வந்து டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். நான் எனக்கு நல்ல யூடியூபர்ஸ் இருக்காங்க நான் இல்லைன்னே நான் சொல்லலை. பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி ப்ராடக்ட், அதாவது நம்ம லோ ப்ரைஸில் ஒரு ப்ராடக்ட் ஆசைப்படுறோம். ஏன்னா இப்போது ப்ரைஸுக்கும் நம்ம வாங்குற குவாலிட்டிக்கும் சம்மந்தம் இருக்குன்னு கேட்டால் 50-50 ஓகேங்களா சம்மந்தம் இருக்குது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு ப்ராடக்ட் சீப்பாக இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம் அது வேஸ்ட் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் விலை அதிகமாக இருக்கிறதுக்கப்புறம் அது வந்து பெஸ்ட் கிடையாது. ஆனால் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எலைட் பீப்புள்ஸுக்கான ப்ராடக்ட் வந்து ஜாஸ்தி சரிங்களா. ஸோ எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காஸ்மிக் அந்த மாதிரி இந்த எப்படி சொல்கிறது இந்த ப்ராடக்ட் தெரியுமா, இந்த மாதிரியான காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்லாம் வந்துட்டு மிடில் கிளாஸ் டார்கெட் பண்ணுறது எலைட்டை தான் வந்து அதிகமாக வந்து டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் பணக்கார மாதிரி இருக்கிறவனை விட பணக்காரமாக நடிக்கிறவன் தான் ஜாஸ்தி சரிங்களா. ஸோ நம்மளாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சீப்பான ப்ராடக்ட் தள்ளிடுவாங்க, அவங்களுக்கும் நல்ல ப்ராடக்ட் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா காசு ரிட்டர்ன் பண்ணிடுறோம் சொல்லிட்டு ஒரு சேனலில் ரிவ்யூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனை பேர் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க? நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஆனால் எலைட்டாக இருக்கவன் ஒரு ஒரு ப்ராடக்டே வந்துட்டு 10,000-12,000 கொடுத்து வாங்குவான். ஸோ அவன் வந்து கிளைம் பண்ணுவான், உங்கள் கிளைம் அவன் எடுத்து கூட மாட்டான். ஏன்னா உங்கள் ப்ராடக்ட் 200 ப்ராடக்ட்டுக்கு அவன் ஏன் அவ்வளோ மணக்கணும் ஓகேங்களா. உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ட்ரையல் பேக்கேஜ் கூட கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு 10,000 ப்ராடக்ட்லேருந்து எடுத்து 200 ஒரு ப்ராடக்ட் கொடுத்தானா அதான் ட்ரையல் ப்ராடக்ட் சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரையல் ப்ராடக்டே கிடையாது. ஆக்சுவலி அவங்களோட மெயின் கேட்ஸ்பியோட மெயின் ப்ராடக்ட் அது ஆக்சுவலி வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ நான் என்ன முடிவு பண்ணுறேன்னா, இனிமேல் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்ணுவோம், மக்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவோம்னு சொல்லி தான் பண்ணுறேன். இதை நீங்கள் என்னென்ன எடுத்துக்கலாம், இது வந்து ஒரு ஒரு கான்செப்டாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க சீரியஸாக. நான் வந்துட்டு நீங்கள் என்ன நினச்சாலும் கவலைப்பட மாட்டேன். எனக்குன்னா வந்து பயங்கரமான ஒரு டிஸாட்டிஸ்ஃபைட், ஏன்னா நான் பார்த்த யூடியூபர்ஸ் எல்லாரும் சொன்னால் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி
இந்த மென்ஸ் வேறு அது இந்த மாதிரி பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஆனால் இந்த ஹேண்ட்ஸமான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா, காஸ்மெட்டிக் பேரோ தொலைய மாட்டேங்குது, இந்த காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்லாம் இருக்கு தெரியுமா, இதில் வந்து மேக்ஸிமம் வடக்கம் தான் இருக்கானுங்க. அவனுங்க சேனல் ஓப்பன் பண்ணால் அதை போய் சொல்கிறத விட சொல்கிற ஸ்பீச்சே பயங்கரமாக இருக்குது, அப்படி சொன்னாலும் அதுவும் புரியல. ஸோ நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா இனிமேல் இன்ஸ்டாலையும் யூடியூப்லையும் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் இருக்கும் நான் வாங்கி ட்ரை பண்ண போகிறேன், நல்லா இருந்தால் மட்டும் நல்லா சொல்ல போகிறேன், நல்லாலே நல்லான்னு சொல்ல போகிறேன், எனக்கு என்னென்ன தோணுதோ அதை சொல்ல போகிறேன் சரிங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ், இன்னிலிருந்து இந்த சேனலில் ப்ராடக்ட் ரிவ்யூன்னு வரும். ஸோ அதே மாதிரி நான் சேனலில் கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்துருக்கேன், நம்ம ஃபுட் பிளாக்ஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டாவது வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், மூணாவது வந்துட்டு இந்த விளாக்ஸ் எடுத்திருக்கோம், மென்ஸ்வேர் பண்ணியிருக்கோம், ஃபேஷன்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேலிருந்து நம்ம சேனல் டோட்டலாக மாற்ற போகிறோம் சரிங்களா. இந்த வருஷம் ஜனவரி, இப்போ எடுத்துகிட்டு இருக்க ஜனவரியில் 2023 சரிங்களா. ஸோ ஃபெப்லேருந்து டோட்டலாக வந்து கண்டென்ட் சுத்தமாக மாறுது, உங்களுக்கு எதிர்பார்க்காதமாக நிறையா இருக்கும். அதாவது இந்த சேனலை இனிமேல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கு மேலே ஒரு பையனுக்கு என்னென்ன வேணுமோ, அதாவது இந்த வாரத்தில் 7 நாள் வர இந்த 7 வீடியோ இல்லை 4 வீடியோ மேக்ஸிமம் நான் போட்டுருவேன், இல்லை 7 வீடியோ கம்பல்சரி போட ட்ரை பண்ணுறேன் சரிங்களா. ஸோ அந்த வீடியோ எல்லாமே ஃபுல் காம்பாக்டாக இருக்கும், அதாவது நம்ம லைஃப் ஸ்டைலோட ஒன்றி ஒரு வீடியோ இருக்கு. ஏன்னா நான் 9 மாசமாக யூடியூப் பண்ணிட்டு இருக்கேன், பெரிய ஒரு சாதனைலாம் கிடையாது, நான் இப்போ தான் நான் யூடியூப்ல வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ நான் 9 மாசமாக நான் ஒரு ஜானரையும் 3 மாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா, ஒரு 2 மாசம் 3 மாசம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எதில் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்த்துருக்கேன். ஸோ அதில் கொஞ்சம் நாலேஜ் கேன் பண்ணிருக்கேன் சரிங்களா. ஸோ நான் என்ன ஆசைப்பட்டேன் அப்படின்னா, நிறைய சேனலில் இப்போ ஃபேஷனுக்குனா இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, மென்ஸ் வேர்னா இவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு ஜிம் வீடியோ இல்லைன்னா ஒரு ஃபிசிக் பண்ணணும்னா இது இவங்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா இவங்க ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு காமன் மேனா, இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்து இந்த விஷயம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சேனலை க்ரோ பண்ண போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எது நீங்கள் பையனாக இருக்கலாம் போனாக இருந்தாலும் சரி சரிங்களா. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு டோட்டலாக ஒரு காம்பாக்டாக இருக்கும். நான் என் பர்சனலைசேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காலேஜ் பையனாக இல்லை ஸ்கூல் பையனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த இந்த சேனல் உங்களுக்கு கம்பல்சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா இதுக்கு மேலே ஸ்கூல் ட்ரெண்டு, காலேஜ் ட்ரெண்டு, ஆஃபீஸ் ட்ரெண்டு எல்லாமே பற்றி பேச போகிறோம் சரிங்களா. ஸோ டோன்ட் மிஸ் சான்ஸ். அது மட்டும் கிடையாது, வேலைக்கு போகிறது எப்படி, இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும், எல்லாமே டோட்டலி லுக் அண்ட் கார்னர் எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் வேணுமா என்டர்டைன்மெண்ட் இருக்குது, நாலேஜ் வேணுமா நாலேஜ் இருக்குது, ஃபேஷன் வேணுமா ஃபேஷன் இருக்குது, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வேணும் காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொண்டு போயிட்டு போகிறேன், முடிஞ்சளவுக்கு போர் அடிக்காமல் பார்த்துக்கோ சரிங்களா. ஸோ இந்த சேனல் ஒரு ஸ்டார்ட் அப்பு, ஒரு 9 மாசமாக தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்ஸ் தான் இந்த செட்டு எல்லா கெட்டப்பும் மாற்றணும் சரிங்களா. ஸோ ஓகே, நீங்கள் சப்போர்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கொஞ்சம் ஃபேஷன் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ண கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஓகே, இப்படி நெக்ஸ்ட் வீடியோ, பாய்.